ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிவி ப்ரொடக்ஷன்ல தொடர்ந்து நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன், ஹிட் ஆஃப் ஃப்ளாப் பட் படம் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது வந்து பெங்களூர் டேஸ் ரீமேக்னு சொல்லும்போது பொதுவாக வந்து எல்லாரும் பல கருத்து இருக்கும், படம் பார்த்த உடனே நிறைய கம்பேரிசன் வரும். அதெல்லாம் தாண்டி இந்த படம் மலையாளத்தில் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐ மீன் ஒரு ஒரு கிளாசிக் ஃபிலிம்னு சொன்னால், ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் சொல்லலாம் மலையாளத்தில். பட் பொம்மர்ல பாஸ்கர் சார் வந்து இஸ் பீன் வெரி ட்ரூ டு வாட் இஸ் மேட். அது வந்து ரொம்ப அழகாக இமோஷன்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், ஃபேஸஸாக எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக பண்ணியிருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி. ஒரு சும்மா நம்ம ஒரு ரீமேக் பண்ணுறோம், இவ்வளோ பேர் நடிக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் ஷீ இஸ் கிவன் இஸ் பெஸ்ட். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பட் ஏன்னா படம் பார்த்துட்டு என்னோட கேரக்டர் துல்கர் நல்லா பண்ணியிருக்காரு, இல்லைன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் நல்லா பண்ணாரு, அது கம்பேரிசன் வரும், தட்ஸ் ஓகே. பட் அவரோட ஒர்க்கில் வந்து கண்டிப்பாக அஞ்சலி மேனன் என்ன ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணாங்களோ அதே எஃபர்ட் அவங்க அவர் இந்த படத்தில் போட்டிருக்காரு. அண்ட் கோவன் சார் சூப்பர் ஒர்க். சினிமாட்டோகிராஃபி வந்து அந்த மலையாளம் வருஷன்லையும் சரி ரொம்ப அழகாக இருக்கும். இது அதே குவாலிட்டி, இன்ஃபேக்ட் பெட்டராக இருக்கும் தமிழ் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ தேங்க்யூ குவன் சார், சூப்பர் ஒர்க். அண்ட் ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ராணா, உண்மையிலேயே பாசு பாசு கரை உண்மையில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு தமிழ் வருஷனில். ஏன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஒரு ரூம் வச்சுருப்பாரு. உண்மை அவர் உண்மையான ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியமே இருக்கும். பட் எப்படி அவர் வந்து ரியல் லைஃப்பில் இப்போ வந்து அவர் வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி லைஃப்பை லீட் பண்ண சொன்னீங்கன்னா அதே இமோஷனில் கரெக்டாக கேரி பண்ணி அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. ஐ மீன் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பிரதர். பார்வதி ஆக்சுவலாக வந்து ரொம்ப மலையாள படம் பார்த்தோடனே எல்லாருமே பார்த்தோடனே சொன்ன ஒரு விஷயம் தான், யார் வேணா என்ன கேரக்டர் வேணும் பண்ணலாம், பட் பார்வதியோட கேரக்டர் வந்து அவங்க தான் பண்ணணும். பட் இன்ஃபேக்ட் இட்ஸ் ட்ரூ, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ், பயங்கரமான ஒரு ப்ரொஃபஷனல். ஏன்னா இப்போ ப்ரெஸ் மீட் வரும்போது கூட நான் வீல் சேரில் வரேன்னு அடம் பிடிச்சாங்க. பாஸ்கர் சார் தான் ஐயோ அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குங்க, நீங்கள் கேரக்டரில் இருக்காதீங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. பட் ரொம்ப ஒரு அவங்க கூட நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்காக இவ்வளோ மெனக்கடவாங்களான்ற ஒரு டவுட் எங்களுக்கே வந்துடும். அந்த அளவுக்கு ஷி இஸ் வெரி டெடிக்கேட்டட். ஸ்ரீதேவியை சொல்ல தேவையில்ல, அவங்க வந்து ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஆக்டிங்கில். ஸோ அவங்க தான் வந்து எங்களோட சூப்பர் ஸ்டார். பாஸ்கர் சாருக்கே வந்து ஷார்ட்ஸ்லாம் சொல்லி டைரெக்ஷன்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் வந்து மாஸ்டர் ஜி அது அப்படி தான் கூப்பிடுவோம். அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷனே கிடையாது, அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டேக் ஓகே. அண்ட் பாபி அவர் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பார், இந்த படத்தில் தான் கொஞ்சம் குவைட்டாக ரொம்ப இன்னசென்ட்டாக நடிச்சிருக்காரு. அதான் நான் வந்து டப்பிங் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா பாபி எல்லா படமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ஷனாக டெரர் இருப்பார், பட் ரியல் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் வரும் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஒரு வெரி இன்னசென்ட் பர்சன், வெரி நைஸ் பர்சன் ஆஸ் செட் ஹார்ட். ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கேரக்டரில் வந்து இதுதான் கண்ட. இப்போ வந்து மலையாளத்தில் வந்து நிவின் பாடி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர். பட் தமிழில் ஐம் ஷுர் பாபியோட கேரக்டரை பார்த்துட்டு அந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ எவ்ரிபடி இஸ் கிவன் தேர் பெஸ்ட் அண்ட் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த படம். ஸோ ஐம் ஹோப்பிங் 2016 வில் ஹேவ் எ குட் ஸ்டார்ட். தேங்க்யூ.